हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल लर्न फिजिक्स इजीली। इनके 11th फिजिक्स लेसन 1 नेचर ऑफ फिजिकल वर्ल्ड एंड मेजरमेंट लर्कर और बुक इनसाइड 3 मार्क क्वेश्चन पाकला। रिलेशन बिटवीन रेडियन डिग्री एंड मिनट्स। सो फर्स्ट உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும், இது ஜெனரல் ஃபார்முலா। இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா நம்ம உள்ள இருக்க சம்ஸ் ஈஸியா போட்டுறலாம். 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ், जनरल इक्वेशन। फर्स्ट नंबर रेडियन डिग्री कन्वर्ट पन्रद फॉर्मुला 180 डिग्री இந்த பை நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா அங்க எதுமே இருக்காது, சோ நம்ம அது 1 னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, இந்த பை இந்த பக்கம் வந்துருச்சு. பையோட வேல்யூ மேத்தமேட்டிக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க, 3.14 ஆர் 22/7. இங்க 22/7 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ இங்க ரெண்டு டிவிஷன் இருக்கு, இந்த 7 இங்க மேல போய்டும். 180 into 7 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1260 வரும். இங்க 22 இருக்கு, so 22 ஆல ஸ்ட்ரைட் அவே 1260-ய நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 57.27. ஓகே, இங்க டிகிரில தான் இருக்கு, சோ இந்த வேல்யூஸ்லாம் டிகிரி தான். இங்கேயும் 1260 டிகிரில தான் போட்டுருக்கோம். சோ நம்ம இத டிவைட் பண்ணோம்னா நமக்கு 57.27 டிகிரி கிடைக்குது. இந்த ஃபைனல் வேல்யூவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 1 ரேடியன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 57.27 டிகிரி. நெக்ஸ்ட் ரிலேஷன் बिटवीन ரேடியன் டிகிரி அண்ட் மினிட்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் நோ இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சோ இந்த 180 டிகிரிய நம்ம 1 டிகிரி இன்டு 180 னு எழுதலாம். ஓகே, சோ இத எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம 1 டிகிரி இன்டு 180 னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் அந்த டிகிரிய மட்டும் நான் தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். இப்போ நமக்கு 1 டிகிரி வேல்யூ வேணும்னா இங்க பை ரேடியன் இருக்கு, இந்த 180 அந்த பக்கம் போயிடும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா, பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 180 டிகிரியை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 1 டிகிரி இன்டு 180 னு எழுதலாம். எனக்கு 1 டிகிரியோட ஈக்குவேஷன் வேணும், ஆல்ரெடி அங்க பை ரேடியன் வேல்யூ இருக்கு, இந்த 180 மட்டும் அந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே, இங்க பையோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 22/7, இங்க ஆல்ரெடி 180 இருக்கு. ஓகே, ரேடியனுக்கு நம்ம ஷார்ட்டா RAD னு போட்டா போதும். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1260 வரும். சோ 1260 ஆல ஸ்ட்ரைட்டாவே நீங்க 22 ஆ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. சோ அந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம், 0.01746 ரேடியன். இது ஒண்ணோ இல்ல, புக் பேக்ல உங்களுக்கு புக் உள்ள இந்த மாதிரி தான் வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ அத என்ன பண்ணோம்னா 2 டெசிமல் பிளேसेस நம்ம ரைட் டைரக்ஷன்ல மூவ் பண்றோம். ஓகே, சோ ரைட் வைஸ் டைரக்ஷன்ல 2 டெசிமல் பிளேஸ் நம்ம மூவ் பண்ணோம்னா 2 பவர்ஸ் ரிடூஸ் ஆகும். அதனால தான் இங்க 10^-2 னு எழுதி இருக்கோம். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் டைரக்ஷன்ல நம்ம எவ்வளவு மூவ் பண்றோமோ ஒவ்வொரு பவர் மைனஸ்ல வரும். இதுவே லெஃப்ட் சைடுல நம்ம எவ்வளவு டெசிமல் பிளேसेस மூவ் பண்றோமோ ஒவ்வொரு டெசிமல் பிளேஸ்க்கு ஒவ்வொரு பவர் ஆட் ஆயிட்டே வரும். சோ இதோட நம்ம விட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான், பட் நம்மளுக்கு புக்ல இருக்க மாதிரி ஆன்சர் வேணும்னா 2 டெசிமல் பிளேஸ் ரைட் சைடுல ஷிஃப்ட் பண்றோம், அதனால இங்க 2 பவர் ரிடூஸ் ஆயிடுச்சு. இந்த ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1.746 × 10^-2 ரேடியன். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்துட்டோம், 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட். சோ இந்த 60 மினிட் நம்ம எப்படி எழுதலாம், 1 மினிட் இன்டு 60 எழுதலாம்ல நம்ம லாஸ்டா எழுதின மாதிரி. 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்னா இந்த 60 மினிட்ட 1 மினிட் இன்டு 60 எழுதலாம். எனக்கு இந்த 1 மினிட் வேல்யூ வேணும், ஆல்ரெடி அங்க 1 டிகிரி இருக்கு, இந்த 60 இந்த பக்கம் டிவிஷன்ல வந்துடும். சோ 1 டிகிரி டிவைடட் பை 60. ஆல்ரெடி நம்மளுக்கு 1 டிகிரி வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் தெரியும். 1 டிகிரி வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம், 1.746 × 10^-2. அந்த வேல்யூவை நான் அப்படியே இங்க யூஸ் பண்ண போறேன். 1 டிகிரிக்கு பதிலா 1.746 × 10^-2 ரேடியன் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணது, இங்க டிவைடட் பை 60 இருக்கு.
60 number 6 into 10 in eludalam. In the number matter straight away divide panninga. 6 ala 1.746 divide panna. Namlika 0.291 answer kadikidu. Inge 10 power minus 2. Inge in the number mail ana number 10 power 1 in nanapo. Id update mala vandichina 10 power minus 1. Already 10 power minus 2 irukku. In the power 1 seindhudana 10 power minus 3 radian. So ninga ida vida idoda update ninga vittingnalo correct answer da. But nammalku book la 10 power minus 4 la answer irukku. So which means namba ore oru power ore oru decimal place towards right move pannu. Appo oru decimal place right side la move pannona oru power reduce aagum. So inge already minus 3 irukku. Oru power minus aagona minus 1. So minus 3 minus 1 seindittu minus 4 radian. So inda value memorize panikonga. 1 minute is equal to 2.91 into 10 power minus 4 radian. Next final conversion, 1 minute is equal to 60 seconds. So idiyo namba eppadi eludalam, 1 second into 16 eludalam. Okay, idu already namba introduction la paatha formula. 1 minute is equal to 60 seconds. In the 60 seconds eppadi eludalam na 1 second into 16 eludalam. Nammalku 1 second oda value venona inga already 1 minute irukku. In the 60 ah andha pakka appadi eduthu vandralam. Already number in the 1 minute oda value um solve panirkom. In the 1 minute oda equation 1 degree by 60 adiyo inga substitute panunga. Inga 1 minute ku badala 1 degree divided by 60 already in the 60 inga irukku. Okay, idu varaikku namba enna pannirkom, 1 minute is equal to 60 seconds. In the 60 seconds 1 second into 16 convert panirkom. So 1 second oda value venona 1 minute divided by 60. Already 1 minute oda equation 1 degree by 60. So in the 1 minute ku badala 1 degree by 60 already inga oru 60 irukku. Okay, appa 60 into 60 3600. Already namba 1 degree oda equation inga substitute panna mari da. 1 degree oda equation namba previous ah solve pannola 1.746 into 10 power minus 2 radian adhe da ingeyum substitute panna porom. So 1 degree ku badala in the value இங்க 3600 இருக்கு. இந்த ரெண்டு ஜீரோஸ் மட்டும் நம்ம தனியா 10 ஸ்கொயர் எழுதலாம். பிகாஸ் 36 இன்டூ 100 எழுதுவோம். 100 னா 10 ஸ்கொயர். சோ ஸ்ட்ரைட் அவே இந்த நம்பரை மட்டும் அப்படியே டிவைட் பண்ணா 36 டிவைடட் பை 1.746 டிவைட் பண்ணீங்கன்னா 0.0485 வேல்யூ கிடைக்குது. இங்க 10 பவர் மைனஸ் 2 இருக்கு. இந்த 2 மேல வந்துச்சுன்னா அகெயின் ஒரு 10 பவர் மைனஸ் 2. சோ மைனஸ் 2 மைனஸ் 2 சேர்ந்துச்சுன்னா மைனஸ் 4. இதே மாதிரி புக்ல இருக்க ஆன்சர் மாதிரி வேணும்னா 2 டெசிமல் பிளேசஸ் டுவர்ட்ஸ் ரைட் நம்ம மூவ் பண்ணும். சோ இங்க ஒன்னு இங்க ஒன்னு. சோ 2 டெசிமல் பிளேசஸ் டுவர்ட்ஸ் ரைட்னா 2 பவர் ரிடியூஸ் ஆகும். சோ மைனஸ் 2 ஆல்ரெடி மைனஸ் 4 இருக்கு. சோ 10 பவர் மைனஸ் 6 ரேடியன். இது ரொம்ப ஈஸி தான். மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஸ்டெப்ஸ்லாம் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.